ஹாய் கேஸ், நான் தான் உங்களோட ஷாஜி. இன்றைக்கி பனானா கேக் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா, கால் கப் ஆயில், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் உப்பு, ஹாஃப் கப் சுகர், ஹாஃப் கப் மில்க். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சலிச்சிக்கலாம். ஒரு கப் மைதா, ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் உப்பு. இதை நம்ம ஒன் ஆர் டூ டைம் சலிச்சிக்கலாம். இப்போ நான் நாலு வாழைப்பழம், ரெண்டு முட்டை, வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் இந்த வாழைப்பழத்தை தோலுரித்து நம்ம போட்டுக்கலாம். இதை நாம் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதுமானது. எப்பவுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 200 டிகிரி செல்சியஸில் ரெண்டு ராடு ஹீட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறேன். ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நாம் எடுத்துக்கலாம். இந்த முட்டையை நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுரைச்சி பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறம் நாம இதுல ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஹாஃப் கப் சுகர் எடுத்தேன்ல, அதை மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நம்ம பீட் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு நல்லா க்ரீம் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கால் கப் ஆயில், ஹாஃப் கப் மில்க். பாலும் ஆயிலும் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். இது ஸ்பீட் ஒன்லேயே நம்ம பீட் பண்ணலாம். இது கூட நம்ம மசிச்சு வச்ச பனானாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நாம் எந்த ஷேப்பில் கேக் செய்ய போகிறோமோ அந்த மோல்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஆயிலை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா டேப் பண்ணிப்போங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வரும். இதில் நான் இப்போ பாதாம் ஆட் பண்ணுறேன். இதில் என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது கூட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச ஓவனில் நான் வைக்கிறேன். தேர்ட்டி மினிட்ஸ் டைம் செட் பண்ணுறேன். இந்த கேக் பேக்கருக்கு 30 மினிட்ஸ் போதுமானது. பாருங்கள், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் எப்படி பேக் ஆயிருக்குன்னு. இதை நான் ஒரு சின்ன பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.